யோ நம பகவத்கீதை முதல் அத்தியாயம் நாம் வந்து ஒரு மூணு ஸ்லோகம் பார்த்துருக்கோம் நாலாவது ஸ்லோகத்திலிருந்து இன்னைக்கு சொல்கிறேன் இதுவரை நடந்த மூணு ஸ்லோகத்தில் சொன்ன விஷயங்கள் என்னன்னு கேட்டால் திருதராஷ்டர் சஞ்சயனிடத்திலே குருக் கௌரவாளுக்கும் பாண்டவாளுக்கும் யுத்தம் நடக்கிறதா இருக்கே அங்க உள்ள நிகழ்ச்சிகள் என்ன அங்க என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறார் அங்க நடந்த விஷயத்தை சஞ்சயன் சொல்ல ஆரம்பிக்கிறார் முதல்ல அங்க துரியோதனன் ரெண்டு பக்கத்திலையும் சேனையெல்லாம் விவசிதமாக இருக்கும்போது கிட்ட போனானா போய் அவரை பார்த்து பாருங்கோ இந்த சேனையை அப்படின்னு சொல்லி பாண்டவாளுடைய சைன்யத்தை காண்பிக்கிறான் இந்த சேனையானது உங்களுடைய சிஷ்யன் திருஷ்டத்யும்னு பேர் இப்போ சத்ரு அப்பேற்பட்ட அதான் சத்ருடைய பிள்ளை ஆனா அவனுக்கும் நீங்கள் தான் வாத்தியார் அப்பேற்பட்ட தவ சிஷியனை ஒன்னுடைய சிஷியனாக இருக்கக்கூடிய திருஷ்டத்யும்னன் அதெல்லாம் நான் வியூகம் பண்ணி நிறுத்தி வச்சிருக்கான் பாருங்க எவ்வளவு பெருசாக இருக்கு அப்படின்னு காண்பிக்கிறான் இதுவரையில் ஆச்சு இனிமேல் துரியோதனன் மேல்கொண்டு என்ன சொல்கிறாங்கிறத நம்ம நாலாவது ஸ்லோகத்திலேருந்து பார்க்கணும் அந்த சேனையை வர்ணிக்கிறான் பாண்டவ சேனையில யாரெல்லாம் ரொம்ப முக்கியமானவர்கள் முக்கியமான வீரர்கள் யாருன்னு வர்ணிக்கிறான் சூரா மகேஸ்வாசாக ஹீமார்ஜுன சமாஹா யுதி யுயுதானோ விராட்டச்ச துருபத மகாரசகா அத்த நீங்க பார்க்குற இளைய அந்த பாண்டவ சேனை இந்த சேனையிலே சூராக பெரிய சூரர்களெலாம் இருக்கா மகேஷ்வாசாக ரொம்ப பெரிய பெரிய வில்ல இருக்கிறவா வில்லாளிகள் பெரிய வில்லாளிகள் இருக்கா இவளுக்கு உபமானம் சொல்லணும்னு சொன்னா யுத்தம் பண்ணுறதுல பீமனுக்கும் அர்ஜுனு அர்ஜுனனுக்கும் சமமானவர்கள் பீமார்ஜுன சமாக யுதி இந்த சூரர்களாக சாமானியப்பட்ட சூரர்கள் இல்லே யுத்தம் பண்ணினா பீமம் போல அர்ஜுனம் போல யுத்தம் பண்ணக்கூடியவா அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கா நிறைய பேர் இருக்கா ஒரு சில பேரை பேரை சொல்லி காண்பிக்கிறேங்கிற யுயுதானஹா அப்படின்னு ஒரு ராஜா விராட்டஹா விராட்ட நகரம் திரௌபதியுடைய அப்பா விராட்டஹாராஜா துருபதா துருபதாங்கிற ராஜா இது யாரு திரௌபதியுடைய அப்பா துருபத மகாரசா மகாரசன்னு ஒரு பேர் கொடுத்தார் மகாரசா அப்படின்னா என்னன்னா அதுக்கு ரெண்டு நிமிஷமான விளக்கம் கிடைக்கிறது ஒரு இடத்துல என்ன இருக்குன்னா ஒரே ஒருத்தனாக ரசத்தில் இருந்து பத்தாயிரம் வில்லாளிகளோடு யுத்தம் பண்ணக்கூடிய சக்தி உடையவன் அவனுக்கு மகாரதான்னு பேரு ஒருத்தன் ஒருத்தனோட இல்லை ஒரே சமயத்தில் இவன் ஒருத்தன் தனி ஆனா அந்த எதிர்பக்கத்தில் பத்தாயிரம் வில்லாளிகள் இருக்கா வில்லு வச்சுட்டு அம்பு போடுறான் ஆனா இவன் ஒருத்தனே அத்தனை பேரையும் சமாளிக்கிற சக்தி உள்ளவன் மகாரதன் ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு லக்ஷணம் கிடைக்கிறது வேறு ஒரு லட்சணம் எப்படி இருக்குன்னு சொன்னால் இவன் யுத்தம் பண்ணும்போது தன்னையும் காப்பாற்றிக்கணும் சத்ருவையும் அடிக்கணும் இல்லையா அப்படி அடிக்கும்போது தன்னை மாத்திரம் இல்லாமல் தன்னையும் தன்னுடைய சாரதியும் தன்னுடைய ரதத்தினுடைய அஸ்வங்களையும் எதிராளி எதுவுமே பண்ண முடியாத படிக்கு காப்பாத்திண்டு அடுத்தவனை எதிராளியை அடிக்கிறவன் இருக்கானே அவன் மகாரதன் அப்படின்னு இன்னொரு லட்சணம் இருக்குது இங்கே எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இந்த மகாரதாங்கிற இந்த விசேஷணமானது இவாளுடைய அந்த பராக்கிரமத்தை விசேஷமாக எடுத்து காண்பிக்கிறது துருபத மகாரதா திருஷ்டகேது அப்படி ஒரு ராஜா திருஷ்டகேத்துதான காசிராஜஸ்ச்ச வீரியவான் புருஜித் புந்திபோஜஸ் சைபியஸ்ச்ச நரபுங்கவஹா இந்த ஸ்லோகத்திலே திருஷ்டகேத்துன்னு ஒரு ராஜா சேக்கித்தானகான்னு இன்னொரு ராஜா ராஜா ஒரு பேரை சொல்லலை வீரியவான் ரொம்ப வீரியமுள்ளவர் வீரம் மிக்கவர் அதே மாதிரி புருஜித்து குந்தி போஜஹா இப்படிலாம் அந்தந்த பல தேசத்து ராஜாக்கள் வந்திருக்க அந்த அந்த யுத்தத்தில் கலந்துக்க அதே மாதிரி சைபியஹான்னு ஒரு ராஜா நரப்புங்கவஹான்னு சொன்னால் நரஸ்ரேஷ்டன் நரப்பொங்கலா வீரியவான் அப்படிங்கிறது இவன் இந்த ராஜாக்களுக்கெல்லாம் விசேஷணமாக இருக்கு இவா பெயர்பட்ட விசேஷமான வருகை அதே மாதிரி யுதாமன்யுஷ்ச்ச விக்கிராந்தா உத்தமௌஜாச்ச வீரியவான் சௌபதிரா திரௌபதேயாச்சர்வேவ மகாரதாக யுதாமன்யுன்னு ஒரு ராஜா விக்கிராந்தான நல்ல பராக்கிரமி உத்தமௌஜஸ்வரி இன்னொரு ராஜா அவனும் நல்ல வீரியவானாக இருக்கிறான் சௌபத்ரஹானா அபிமன்யு சுபத்ராவுடைய பிள்ளை அபிமன்யுடைய அப்மா தான் சுபத்ரா திரௌபதேயாகு சொன்னா திரௌபதியுடைய புத்திரர்கள் திரௌபதிக்கு அஞ்சு புத்திரர்கள் இருந்ததாக மகாபாரதத்தில் வர்ணனம் வந்திருக்கு அதா பிரதிவிந்தியா சுதசோம ஸ்ருத கீர்த்தி சதானீகா ஸ்ருதகர்மா அப்படின்னு பேரில் அஞ்சு புத்திரர்கள் இருந்திருக்கா திரௌபதிக்கு திரௌபதியாகு சொல்லி அவள் இங்கே சொல்கிறார் எல்லாரும் சர்வே சர்வேயவோ மகாரசா இப்போ சொன்னேனே மகாரசஹானா அப்பேற்பட்ட பராக்கிரமசாலிகள் இவா எல்லாருமே இப்படியாக சத்ருடைய சைன்யத்தை வர்ணிச்சுட்டு இப்போ துரியோதனன் தன்னுடைய சேனையை பற்றி வர்ணிக்கிறான் பரசேனையை மாத்திரம் இவ்வளவு பெருசேன்னு சொல்றதை காட்டிலும் சொல்றது மாத்திரம் போராது நம்ம சேனை எப்படி இருக்குங்கிறதையும் உங்களுக்கு சொல்லி சொல்கிறேங்கிறார் அஸ்மாக்கூசிஷ்டா ஏ தான் நிபோதத்விஜோத்தம நாயக மம சைன்ய சஞ்ஞார்த்தம் தான் பிரவீவிதே அஸ்மாக்கம் விசிஷ்டா நம்ம சேனைகளிலே ரொம்ப முக்கியமானவர்கள் யாரோ அவாளே நான் சொல்கிறேன் திஜோத்தமா ஹே த்விஜஸ்ரேஷ்டரே அப்படின்னு சொல்லி துரோணாச்சாரியரை சம்போதனம் பண்ணுறான் உங்களுக்கு நான் எதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை மம சைன்யசிய நாயக்காக நம்ம சைன்யத்தை என்னுடைய சைன்யத்திலே நாயக்கர்களாக இருக்கக்கூடிய பெரிய வீரர்களை ஒரு ஞாபகத்துக்காக சொல்கிறேங்கிறான் சம்யார்த்தம் தான் பிரவீ உங்களுக்கு சொல்கிறேன் ஞாபகம் வச்சுங்கோ நமக்கும் தெரியணும் அப்படின்னு யார் யார் அந்த பெரிய வீரர்கள் கௌரவ பட்சத்தில் பவான் முதல்ல நீங்கள் தான் பெரிய வீரர் துரோணாச்சாரியரை பார்த்து சொல்கிறேன் பவான் பீஷ்மஸ் கர்ணஸ் கிருபஸ்ச்சமிதிஞ்சய அஸ்வத்மா விகர்ணஸ் சௌமதத்தி ததைவச்ச முதல்ல நீங்களே இருக்கே அடுத்தது பீஷ்மர் பீஷ்ம பிதாமகர் ரொம்ப பெரிய வீரர் அவருக்கு தகுந்தா போல அவருக்கு சமமா இன்னொருத்தர் கிடையாது கர்ணன் எனக்கு ஸ்நேகிதன் கிருப்பாச்சாரியர் அவரும் குரு சமித்தின் ஜெயஹான் அவருக்கு விசேஷனம் சமித்தின் ஜெயஹானா யுத்தத்துல ஜெயிக்கக்கூடியவர் யுத்தத்துல ஜெயி ஜெயித்து உள்ளவர் போத்து போனது கிடையாது அதே மாதிரி அவருடைய பையன் அஸ்வத்தாமா நம்ம கட்சியில் இருக்கான் பெரியாசாமி விகர்ணஹா விகர்ணஹான்னு ஒரு யாரோ ராஜா அல்லது இந்த கௌரவ இவனுடைய இந்த நூறு பேருக்குள்ளே யாரோ ஒருத்தன் போல இருக்கு கௌரவால் நூறு பேர் சொல்றா இல்லையா அதுக்குள்ள ஒருத்தன் இருக்கானோன்னு எனக்கு ஒரு ஞாபகம் சரி அது ஒரு ஆசாமி விகர்ணகா அதே மாதிரி சௌமதத்திஹி தசைவச்சனு இருக்கு சௌமதத்திஹி சோமதத்தனுடைய பையன் இது சௌமதத்தி யார் இந்த சௌமதத்தி அப்படின்னு கேட்டா பூரிசரவஸ்துன்னு ஒரு ராஜாவான் அவன் பேர் பூரிசரவசு அவன் அப்பா பேரு சோமதத்தன் அதனால் இவனை சௌமதத்தின்னு சொல்றது இவெல்லாம் ரொம்ப பெரிய முக்கியமான வீரர்கள் நம்ம சைன்யத்துல இது மாத்திரம் இல்லை இன்னும் நிறைய பேர் இருக்காங்கிறான் அநேக பகவா சூராக மதர்த்தே தியக்தீவிதாக நானா சஸ்திர பிரகரணாக சர்வே யுத்த விசாரதாக இப்ப சொன்னேனே இதை தவிர்த்தும் நிறைய வீரர்கள் நம்ம சேனைகள்ல இருக்கா சேனையில இருக்கா பகவாக சூராக சந்தி இந்த சூரர்கள் இந்த வீரர்கள்லாம் எப்பேற்பட்டுவா தெரியுமா மதர்த்தே ஜீவிதா எனக்காக பிராணனை கூட தியாகம் செய்ய தயாராக இருப்பவர்கள் அதாவது சில பேர் என்ன பண்ணிவிடுவா கூட கூட வந்துட்டு இருப்பா அவனுக்கு சேவகர் ஆனா எப்ப கஷ்டகாலம் வருமோ சடார்ன ஓடி போடுவா அப்படி இல்ல இவ என்ன பிராணனை கொடுத்தும் காப்பாத்தணும்னு நினைக்கக்கூடியவா எனக்காக பிராணனை கொடுக்கவும் தயாராக நிற்கக்கூடியவர்கள் நானா சஸ்திர பிரஹரணா பலவிதமான ஆயுதங்களை ஆஹ் உபயோகப்படுத்த தெரிஞ்சவ பிரகாரம் பண்ண தெரிஞ்சவா கதை என்ன வாள் என்ன அப்படின்னு அதெல்லாம் ஒவ்வொரு தனித்தனி கலைகள் ஒத்தனுக்கு கதா யுத்தம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சாமர்த்தியம் இருக்கும் ஆனால் வாழால யுத்தம் பண்ண முடியாது இன்னொருத்தனுக்கு வாளால யுத்தம் பண்ண முடியும் கதா யுத்தம் பண்ண முடியாது இப்படி இல்லாமல் இருக்கும் இல்லையா அப்படி இல்லை இவா எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் எல்லா கலைகள்லையும் யுத்த கலைகள்லையும் வல்லவர்கள் நானா சஸ்திர பிரஹரணா சர்வே யுத்த விசாரதாக இப்படி டைக்கெல்லாம் டைட்டில் கொடுத்துட்டான் யுத்த விசாரதன் விசாரதன்னா ரொம்ப கெட்டிக்காரன்னு அர்த்தம் ஒரு கலையிலே நல்ல தேர்ச்சி பெற்றவனுக்கு விசாரதன்னு சொல்றது விசாரதான்னு டைட்டில் கொடுக்குறது நம்ம காலேஜில் கூட விஷ விசாரதா டைட்டில் உண்டு அதே மாதிரி இவெல்லாம் யுத்த விசாரதா யுத்தம் பண்றதுல மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள் நம்ம சேனையில உள்ள சூரர்கள் சரி இப்ப பாண்டவ சைன்யத்திலையும் தன் சைன்யத்திலும் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை பேரை சொல்லி சொல்லிவிட்டான் இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டால் கடைசியில ஒன்று சொல்றான் அபர்யாப்தம் தது அஸ்மாக்கம் பலம் பீஷ்மாபிரஷிதம் பர்யாப்தந்தூ இதேதேஷாம் பலம் பீமாபிரஷிதம் இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு அஞ்சாறு அர்த்தம் சொல்லுவார் ஆனா நான் ஒரு அர்த்தம் தான் இப்போ சொல்ல போறேன் ஏன்னா சங்கேபமாக சொல்லணும் குழம்ப கூடாது அஞ்சாறு அர்த்தங்கள் நிஜமாவே ஏன் அப்படி போட்டார்னா வியாசாச்சாரியர் மகாபாரதத்தை வாயால சொல்லிட்டு வரார் எழுதலை எழுதுறதுக்கு வந்தவர் விநாயகர் அவர் எழுதுறார் இது தெரியும் இல்லையா எல்லாருக்கும் கதை எழுதினவர் விநாயகர்னு விநாயகர் கண்டிஷன் போட்டு விட்டார் நீ ஸ்லோகம் சொல்லிட்டே வரனா நடுப்புறம் நிறுத்தப்படாது நிறுத்தினா நானும் நிறுத்திட்டு போயிடுவேன்ட்டார் இப்போ நடுப்புற நிறுத்தாமல் ஸ்லோகம் வரணா என்ன பண்றது இது கஷ்டமாச்சேன்னு பார்த்தார் உடனே ஜாசர் என்ன பண்ணார் அவரும் ஒரு கண்டிஷன் போட்டார் அது ரைட்டு நான் அதே மாதிரி பண்றேன் ஆனால் நான் சொல்லக்கூடிய ஸ்லோகத்துக்கு அர்த்தம் புரிஞ்சுன்னு நீங்கள் எழுதணும்னுட்டார் சொல்ல சொல்ல அப்படியே எழுதக்கூடாது எழுதின ஸ்லோகத்துடைய தாத்பரியத்தை புரிஞ்சுன்னா அப்புறம் எழுதணும் அது ஒரு நிபந்தனை அப்படின்னார் ஆஹா பண்றேன்னா அப்ப வியாசாச்சாரியால் புத்திசாலித்தனமா என்ன பண்ணாருன்னா நடுப்புற இந்த மாதிரி சந்தேகம் வர மாதிரி கூட்டு ஸ்லோகங்கள்னு இருக்கு அந்த மாதிரி ஸ்லோகங்கள் எல்லாம் போட்டு வச்சார் இது என்னது இப்படி இருக்கு அப்படி இருக்கு யோஜனை பண்ணி ஒரு தீர்மானத்துக்கு வந்து சுவா பிள்ளையார் எழுதுறதுக்குள்ள இங்க நூறு ஸ்லோகம் தயார் பண்ணிடுவார் அடுத்து மேலே எழுதுறதுக்கு அப்படின்னு ஒரு கதை சொல்லுவார் அந்த மாதிரி இருக்கு இது அபர்யாப்தம் தத் அஸ்மாக்கம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பலம்னா சைன்யம் அஸ்மாக்கம் பலம் நம்முடைய சைன்யம் இருக்கே துரியோசனை சொல்கிறான் இது வந்து பீஷ்மாபிரட்சித்தம் நம்ம சைன்யத்தை ரஷணம் பண்ணக்கூடியவர் யார் பீஷ்மர் அவர் இப்போ சேனாதி சேனாபதி பத்து நாளைக்கு அவர் தான் சேனாதிபதியாக இருக்கார் அவரால் ரட்சிக்கப்படுறது நம்மளுடைய பலம் சைன்யம் அதை தோற்கடிக்கிறதுக்கு இந்த பாண்டவர்களுடைய சேனையானது அபர்யாப்தம் போதாது அவ எவ்வளவு பெரிய சூரனாக இருந்தாலும் சரி கிட்ட நடக்காது ஆக பீஷ்மர்னால ரட்சிக்கப்பட்ட நம்ம சேனைய தோற்கடிக்க பாண்டவர்களுடைய பலம் அபர்யாப்தம் போதாது சரியா இருக்கா ஆனா அதே சமயத்திலே இதம் ஏதேஷாம் பலம் பீமாபிரட்சிதம் ஏதேஷாம் இவாளுடைய சைன்யம் இருக்கே பீமாபிரக்ஷிதம் அங்க பீமனாக்கம் பிரதானமா இருந்துட்டு இது தண்ண போகிறான் பீமன்னால் ரட்சிக்கப்பட்ட இந்த பாண்டவர்களுடைய பலம் இருக்கே இதை வந்து ஜெயிக்கிறதுக்கு இந்த பலம் இருக்கே நம்மளுடைய சைன்யம் இது பர்யாப்தம் இது போதுமானது ஆகா இவன் என்ன சொல்ல வரான் அங்கே சைன்யம் குறவு சங்கையில பார்த்தாக்கா பாண்டவர்களுடைய சைன்யம் குறவு என்கிட்ட பதினோரு அக்ஷோகிணி சேனை இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டால் கிருஷ்ண பகவான் கூட தன்னுடைய சேனைகள் எல்லாம் எனக்கு கொடுத்து விட்டார் அவர் தனியாக அங்க போய் நிற்கிறார் பாண்டவர் கட்சியில சேனையெல்லாம் என் பக்கம் இருக்கு அவருடைய சேனையெல்லாம் அதனால என்னுடைய பலம் ஜாஸ்தி அப்படின்னு துரியோகனை நினச்சிட்டு அதை சொல்றான் நான் இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொன்னேன் பார்த்தீங்களா இது இந்த அர்த்தம் சுலபமாக இருக்குங்கிறதுக்காக சொன்னேன் இதுக்கு விபரீத அர்த்தங்கள்லாம் கூட சொல்கிறதுக்கு இருக்குது அவ்வளோ அர்த்தங்கள் இருக்கு இந்த ஸ்லோகத்தில் பரியாப்தமா அபரியாப்தமா அப்படிங்கிற இந்த சப்தத்தை வச்சு அன்வயத்தை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி நிறைய அர்த்தங்கள் சொல்றது இருக்கு ஆட்ட நான் இப்போ மேலே போயிடுறேன் அயனேஷுச்ச சர்வேஷு யதாபாகம் அவஸ்தாக பீஷ்மமேவ அபிரக்ஷந்தூ பவந்த சர்வ ஏவஹி துரியோதனம் துரோணாச்சாரியரை பார்த்து சொல்றான் நீங்க எல்லாரும் நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் பீஷ்மேவ பீஷ்மர் தான் நமக்கு இப்ப தலைவர் இந்த சேனைக்கு அதிபதியாக இருந்துருக்கார் நீங்க எல்லாரும் எப்படி வந்து அந்த பீஷ்மருக்கு ஒத்துழைக்கணுங்கிறத இங்க சொல்லிக் கொடுக்குறான் அயனேஷுச்ச சர்வேஷு இங்கெல்லாம் அயனம் அயனம்னு சொன்னாக்க யார் எந்த இடத்துல நிற்கணும்னு அவ போர் வியூகம் ஒன்று முன்னாடியே தயார் பண்ணி வச்சிருப்பா இந்தந்த இடத்துல இந்த யார் இருந்தாக்க அது சரியாக வரும்னு அது அவளுக்கு அந்த ரணநீதி யுத்த நீதி தெரிஞ்சவா பண்ணக்கூடிய விஷயம் ராஜநீதியில் ஒரு அது ஒரு பங்கு அந்த ரணநீதிப்படி எந்தெந்த ஸ்தானத்துல யார் யார் இருந்துட்டு எப்படி எப்படி ரஷிக்கணுங்கிறது பண் முன்னாடியே வியூகம் பண்ணி தயார் பண்ணியிருக்கோ அந்த ஸ்தானத்துல ஜாகிரதையாக இருந்துட்டு வியவஸ்திதாக இருந்துண்டு யதாபாகம் அவள் எந்த இடத்துல கொடுத்துருக்கோ அந்தந்த இடத்துல இருந்துட்டு பீஷ்மம் ஏவ தூ எல்லாரும் அந்த பீஷ்மரை காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கன்னா அவருக்கு ஒத்துழைத்து நீங்க வேலை செய்யுங்கோ அவர் பிரதானமா இருக்கார் அவருக்கு அனுகூலமாக நீங்கள் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு எல்லோரிடத்துலையும் ஒரு நிவேதனம் பண்ணுறான் சர்வ ஏவகி சர்வே ஏவகின்னுட்டான் நீங்கள் எல்லாருமே அப்படியே இருக்கணும் அப்படின்னு இது பக்கத்தில் பீஷ்மாச்சாரியர் பக்கத்துலேயே இருந்திருக்கார் பீஷ்ம பித்தாமகர் எல்லாரும் பீஷ்மருக்கு ஒத்துழைங்கோ அப்படின்னு துரியோதனை சொல்கிறத பார்த்த உடனே அவருக்கு கொஞ்சம் குஷி சரி இவனை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துவான் துரியோதனு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணினார் தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம் குருவிருத்தா பிதாமகா சிம்ஹநாதம் வினத்யோச்சை சங்கம் தத்மௌ பிரதாபவான் தஸ்ய இப்படி சொன்ன அந்த துரியோதனனுக்கு ஹர்ஷம் சஞ்சனயன் இவனை நன்னா சந்தோஷப்படுத்தணும் ஹர்ஷம்னா சந்தோஷம் இல்லையா இவனுக்கு சந்தோஷப்படுத்தணும் நம்மளை பத்தி எல்லாரும் வந்து எனக்கு அனுகூலமா இருக்கணும்னு கேட்டுட்டு இருக்கானே எல்லாரையும் பார்த்து அப்படின்னா இவனை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துவோம்னு சொல்லி குரு விரத்தா பிதாமகா குரு விரத்தா இவர் ரொம்ப வயசான இவர் தான் உள்ளத்துக்குள்ளே பெரியவர் வயசில் ரொம்ப வயசானவர் பாவம் கிருஷ்ண பிதாமகர் இவருடைய பேரன்கள் தான் இவெல்லாம் சண்டை இருக்கா இப்போ அந்த ஸ்தித்தியில் இருக்கு அதனால தான் இவரை பிதாமகானே சொல்லிவிட்டார் பிதாமகா தாத்தான்னு அர்த்தம் தாத்தா அப்பா பெற்ற தாத்தாவுக்கு பா பேர் இவர் அந்த பட்சத்தில் எல்லாருக்கும் பிதாமகர் பாவம் இவர் என்ன பண்ணார் துரியோதனை குஷிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சிம்மநாதம் வினத்திய உச்சை ஒரு கர்ஜனை பண்ணாராம் பண்ணாரா சிம்ம கர்ஜனை பண்ணா ராஜா அந்த துரியோதனனுக்கு ஒரு சந்தோஷம் இருப்பான் ஆஹ் நம்ம எவ்வளவு பெரிய வீரர்கள் நம்ம பக்கத்துல இருக்கா நமக்கு ஜெயம் நிச்சயம் அப்படின்னு அவனுக்கு சந்தோஷம் வருமோ இல்லையோ அப்படி கர்ஜனை பண்ணி சங்கம் தத்தும பிரதாபவா சங்கம் தத்துவம் ஒரு சங்கத்தை எடுத்து பிரிச்சா ஊதினாரான் ஊதி சப்தத்தை ஏற்படுத்தினார் சங்கநாதத்தை ஏற்படுத்தினார் பிரதாபவான் பெரிய வீரியவான் நல்ல வீரர் அதில் சந்தேகமே இல்லை பீஷ்மபிதாமகர் அவரை வந்து பத்து நாள் இருந்தும் அசைச்சு பார்க்க முடியல பாண்டவர்கள்னாலே கடைசியிலே ஒரு யுக்தி பண்ண முடியாது ஏற்பட்டு போச்சு தப்பான யுக்தி மாதிரி தான் இருக்குது யுத்தம் வந்து அஸ்தமனம் ஆக கிடையாது தர்ம யுத்தம் அது அப்போ அவாவா ரசி எடுத்து விடுவா அப்படி இருக்கிறச்சே அந்த பீஷ்மபிதாமகர் எங்க தங்கி இருந்தாரோ அங்க திரௌபதியோடு போய் அந்த இடத்துல பல காரியங்கள்லாம் பண்ணி கடைசியில தர்மபுத்திரரே கேட்டு உங்களை எப்படி கொல்றதுன்னு தெரியலையே கொல்றதுக்கு நீங்க தான் உபாயம் பண்ணி சொல்லணும் நான் என்ன பண்ணினா உங்களை கொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டு அவர் அதுக்கு வழி சொல்லி இப்படி பண்ணுடா அப்படின்னு இல்லைன்னா என்ன ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நாளைக்கு இந்த அவனோட நான் சுத்தம் பண்ணுறது இல்லை ஏன்னா அவன் யாருங்கிறது எனக்கு பூர்வஜென்மாவில் யாருன்னு எனக்கு தெரியும் அவனோட சுத்தம் பண்ண மாட்டேன் அவனை எழுத்தா போல வச்சுன்னு நீ பாட்டுக்கு அம்ப போடு எங்கிட்டேருந்து ஒரு ரொம்ப உனக்கு வராது ஈஸியாக ஜெயிச்சு விடலாம் என்னை கொண்டு விடலான்ட்டார் இது நன்னாவா இருக்கு ஆனால் இப்படிதான் நடந்திருக்கு இது அவர் வந்து கதையில் எழுதுறாருன்னு சொன்னால் வியாச பகவான் எதையும் மறைக்க கூடாதுன்னு நினைக்கிறாருன்னு தெரியுது இல்லையா இதே ஒரு கவி காவியமாக எழுதுறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை அதில் எழுத மாட்டான் வேற மாதிரியா அதை கதையை மாத்துவான் ஆனா வால்மீகி ராமாயணம் எழுதுறதுலையோ யாசர மகாபாரதம் எழுதுறதுலேயோ அவ இதிகாசமாக அதை எழுதணும்னு நினைச்சாலே தவிர ஒரு காவியமாக எழுதணும்னு அதுக்கு பிரயத்தனம் படலே அப்படிங்கிறது தெரியுது அதனால இப்போ ஏற்பட்ட சில விஷயங்களையும் சேர்த்து எழுதிவிட்டார் நடந்ததே எழுதிவிட்டார் அவருக்கு தெரிஞ்சதை எழுதிட்டார் ஒன்றும் மறைக்கலாம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோன்னா சரி நான் மேலே போறேன் சங்கந்த பிரீஷ்மீதா அங்க சங்கத்தொதல்ல சிம்மகர்ஜனம் பண்ணினார் அப்புறம் சங்கநாதத்தை எடுத்து ஊதினார் தேரிய பணவானோமுக சகசை அபிய சோவத் அதுக்கப்புறம் என்னாச்சு சங்காஷ்ட பேரியஷ்ட இவர் ஒத்தர் சங்கநாதம் பண்ணின உடனே எல்லாரும் ஆரம்பிச்சுட்ட எல்லாருக்கும் ஒரு உற்சாகம் வந்துருது உடனே அத்தனை பேரும் என்ன சங்கநாதம் என்ன சங்காஷ்ட பேரிய பெரிய பெரிய டமாரம் பெரிய வாத்தியங்கள் இதெல்லாம் அதெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சுட்ட பணவ ஆனக்க கோமுக இதெல்லாம் பலவிதமான வாத்தியங்கள் இது எல்லாம் சகசைவ அபியகன்யன்த ஒரே சமயத்துல அத்தனை பேரும் அவ ஆரம்பிச்சுட்டா ஆரம்பிச்சுட்டான் அப்போ ச சப்தகா துமுலகா அபவத்து இந்த வாத்தியங்களுடைய அந்த சப்தமானது ரொம்ப பெருசாக போச்சு துமுலகான பயங்கரமான சப்தமா வந்துவிடுச்சு அவ்வளவு பெரிய சப்தம் எழுந்தது அப்படின்னு சொல்றார் பதிமூணாவது ஸ்லோகம் ஆயிடுத்து இன்னைக்கு நான் இந்த ஸ்லோகத்தில் நிறுத்துறேன் பதினாலாவது ஸ்லோகத்திலேருந்து நமக்கு கொஞ்சம் விஷயம் மாறும் அதை அடுத்த கிளாஸில் வச்சுப்போம்